हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय सुशीलास किचन चैनल नांगा इन्नेकी पॉम्फ्रेट फिश अंद वैरायटी वंदु फ्राई पन्ना पोरों अदु एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम वांगा वीडियो कुल्ला पोय पाक्कलाम सिंपिलाना रेसिपी इदु यार चिन्ना पसंगा कूड सेंजिरलाम तेवेन्ना वांगा एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम हाई फ्रेंड्स इप्पो फिश फ्राई एप्पडी पन्नदुन्नु पाक्कलाम इदु इंद फिश वैरायटी वंदु पॉम्फ्रेट फिश ना अरे किलो एत्तिरुक्के कलुवी इंद मादिरि वच्चिरुक्के ड्रैया இப்போ இதுக்கு மூணு பொருள் தான் தேவை இது வந்து ரசப்பொடி நான் ஆல்ரெடி வந்து என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ராவாக வந்து லெமன் ஜூஸ் வந்து அரை மூடி தான் அப்புறம் சோம்பு பவுடர் இது வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் தேவையான அளவு உப்பு பாருங்கள் இப்போ ரசப்பொடி போட்டுடுறேன் சோம்பு பவுடர் போடுறேன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் இப்போ உப்பு ஃபிஷ்ஷு வந்து கேஸ் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்து பெப்பர் போடுறது இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் எதுவும் போடலை நான் ஆல்ரெடி இதில் வந்து பெருங்காயம் பெப்பரு எல்லாம் கலந்துருக்குது அப்புறம் சோம்பு பவுடரும் போடுறோம் அதே சரியாக வந்துடும் கலர் வந்து இது ப்ரௌன் கலராக தாங்க வரும் உங்களுக்கு காரம் வேணும்னா இதிலேயே காரம் இருக்குது சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படியே சாப்பிடுவாங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரசப்பொடி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ரசப்பொடி தான் போடுறேன் இதே செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் பாதி ரசப்பொடி போட்டுட்டு பாதி வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெட் கலர் வந்துடும் இப்போ நான் வந்து ரசப்பொடி சோம்பு பொடி சால்ட்டு லெமன் ஜூஸ் இதாக ஊற்றி இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து கழித்து ஃப்ரை பண்ணுறத பார்க்கலாம் பாருங்க இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் பீசஸ் போட போகிறேன் இப்போ பாருங்கள் அந்த ரசப்பொடியோடு வந்து நான் மிளகாத்தூள் போட்டுக்கேன் கலர் வேணும்னா போடுங்க வேணும் உங்கள் உங்களோட இஷ்டம் அது பாருங்கள் இதுவும் போட்டுடுறேன் இப்போ ரெண்டும் ஃப்ரை ஆன ஊட்டி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் இது ரசப்பொடியோட மிளகாத்தூள் போட்டது இது மிளகாத்தூள் போடாமல் ரசப்பொடி மட்டும் போட்டு செஞ்சது அந்த மூணு பொருளும் போட்டது டேஸ்ட்டு செமையாக வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்